ஹலோ சிட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ராக்கி. என் கூட இருக்குது பர்ஷா. இன்னைக்கு நாங்க வந்து பரபரப்பான பல செய்திகளை பத்தி பேசலாம் அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நாங்க வந்து ரஜினியுடைய ஒரு பிறந்தநாள் பத்தின பல விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் அதை பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கிறோம். நீ பேசுறது மட்டும் அங்க தலைவரோட ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தா வச்சுக்கோங்களேன் ஷெவிலே உங்க கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தலைவருடைய பிறந்தநாள் இல்லையா, அதனால பல சுவாரஸ்யமான தகவல்கள் திடுக்கிடும் சில பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு தலைவரை பத்தின பல விஷயங்களை தான் பேச நாங்க வந்திருக்கிறோம். அந்த நியூஸ்ல நிறைய பாப்போம் போல அப்படியே திடுக்கிடும் தகவல்கள் சோ பரபரப்பான இது அப்படின்ற மாதிரி இல்ல. சோ நீ தலைவரோட பர்த்டே அதை எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க வருஷா. ஆமா உண்மைதான், திருவிழா. தலைவர் பிறந்தநாள்னா சும்மாவா? அவர் எப்படியாப்பட்டவர், ஒரு பஸ் கண்டக்டர்ல இருந்து ஹைலி பெய்டு ஆக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் தலைவரை வந்துட்டு திருவிழா மாதிரி என்ன வேற லெவல்ல தான் கொண்டாடிட்டு இருப்பாங்க எல்லாரும். அவர் வந்து எப்படி கரியர் ஸ்டார்ட் பண்ணாரு தெரியுமா வச்சா? கர்வமா இருக்கு, பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பாலச்சந்தர், ஓகேவா, இயக்குனர் பாலச்சந்தர் வந்து அவர்கிட்ட வந்து சான்ஸ் கேட்கறதுக்காக போயிருந்திருக்காரு. இனி பாலச்சந்தர் சார்கிட்ட இவர் சான்ஸ் கேட்கறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்போ போறப்ப தலைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்போ வந்து இந்த சிகரெட் இருக்கு தெரியுமா, அது உள்ளுக்குள்ள போட்டு படத்துல நம்ம பார்த்தோம் தெரியுமா, அந்த சிகரெட் அப்படின்னாலே வந்து நம்ம தலைவர் அவர்கள் மட்டும் தான் கீழே டிஸ்கிளைமர்லாம் போட்டோம் சரிங்களா, அது நாட்டுக்கும் இதுக்கும் கேடு சரியா, அது அது அடுத்து கூட வரும்ல, இது வந்தாலே கூட வந்து இல்லை சரி அப்படிலாம் இருந்தா கூட. ஸோ அதை வந்து எப்படின்னா அணையாம உள்ளுக்குள்ள போட்டு அப்படி இருப்பாராம், அது போட்டு 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 ப்ராக்டிஸ் எப்படி சார் இது வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு தனியாகவே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்ற மாதிரி தனியாக அது தனியாகவே இருப்பா. ஸோ அது என்ன ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் கூட அந்த தலைவர் தான் நமக்கு ஞாபகம் வருவாரு. அதில் கூட காந்தம் அந்த மேக்னட் மேக்னட் அட்ராக்ட் பண்ணும்ல, ஸோ காந்த் அதில் கூட அது அதனால தான் அந்த காந்தம் சொல்லியிருக்காங்க தெரியுமா. நீ தர்பார்ல பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் பேசிடுங்க. சோ அவரோட ஆரம்ப காலகட்டத்துல வந்து எப்படி எத்தனை கரியர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி அவர் ஒரு வில்லனா தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கரியரை. நமக்கு தெரிஞ்ச படங்கள்லாம் என்னென்ன படங்கள் பண்ணிப்பார் வில்லனா, உனக்கு இன்னைக்கு ஒரு 2K கிட்ட தான் பெருசா அவர் நடிச்ச படங்கள்லாம் பார்த்து இருக்கா பரட்டா தெரியும். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல வந்து விஜயகுமார் அவர்லாம் ஹீரோ பண்ணிட்டு இருக்கப்ப வந்து அப்பயே அவர் வந்து வில்லன் ரோல்ல வந்து மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப வந்து நிறைய பேர் வந்து இப்ப அங்கிள் சங்கா இருப்பாங்க தெரியுமா, அவரோட ஃபேன்ஸே வந்து ஏஜ்ல இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் இப்ப வந்து அவர் ஹீரோ அப்படின்னு இருக்காங்களா அவர்கிட்ட ஃபேன்ஸா வரல, வில்லனா இருக்கிறப்பயே அவரோட ரசிகர் கூட்டம் வந்து ஏகோபித்தமா கூடி இருந்திருக்காங்க. அதுல இருந்து மல்டிப்ளை 555 அப்படி ஆகுன ஒரு லெஜண்ட் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவரோட பிறந்தநாள் வந்து எது மாதிரிலாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி தெரியுமா, அது அங்க என்ன ஃபேமஸ் கன்னியாகுமரி சுச்சீந்திரம் கோயில். ஆமா ரொம்ப வந்து நீ வந்து வீட்டுக்கு அடக்கமா கொண்டு போல இப்ப தான் கோயிலை பத்தி பேசிட்டு இருக்க, சரி விஷயம் என்னன்னு பார்த்தேன்னு அந்த ஊர்ல பாத்தினா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயா டீ குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்களா குடிக்கிற டீ இருக்குல்ல தலைவர் ஃபேன் வந்து அந்த கடை நடத்திருக்காருல. சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு டிசம்பர் 12 தேதி இன்னைக்கு மட்டும் என் கடையில யார் யாரெல்லாம் வரீங்களோ எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயா டீ குடுக்குறேன்ப்பா அப்படின்னு கொடுத்துருக்காருப்பா. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிள்ஸ் அப்புறம் பெரியவங்க எல்லாரும் தான் வந்து தலைவருக்கு ஃபேன் அப்படின்னு சொல்றீங்க, இல்லவே இல்ல சின்ன குழந்தைங்க கூட தலைவர் ஃபேனா இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும் இருக்காங்க. நான் சொல்றது அவங்க எல்லாம் எப்ப ஃபேன்ஸ் ஆனாங்க அப்படின்றதுக்காக சொல்லிருங்க. சரி இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். சோ என்னன்னா டீ குடுக்கறதுனா ஃப்ரீயா சர்வீஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. இது போக நான் நைட்டு பார்த்தேன் நைட்டு 12 மணிக்கு கேக் கட் பண்ணியிருக்காங்கப்பா, கேக் கட்டிங்க அது போக நலத்திட்டங்கள் இப்பயே நலத்திட்டங்கள்லாம் எப்போ அது கட்சி ஆரம்பிச்சதுன்னா ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க, அது ஆரம்பிச்ச போறே சொல்லிருக்காங்க. ஆணி போய் அவடி வந்தா டாப்ல வந்துருவான்ற மாதிரி கட்சி கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. வந்தா சந்தோஷம் ஒரு பக்கம் வந்து தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சா நான் அவங்க ஒரு போஸ்ட் நான் வரேன் தலைவரை இங்க இருந்து நான் மட்டும் தலைவரை அப்படி சொல்ற அளவுக்கு இதுதான் தவறான விஷயம் அப்பயே தலைவர் சொல்லிட்டாப்ல. ஏன் அப்படின்னா வந்து நீங்க எல்லாம் வர வேணாம் யார் நல்லவங்களும் அவங்க மட்டும் வரலாம் அப்படின்னா ஆமே ஜோக் டு யூ அப்படின்ற மாதிரி கூட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்படிலாம் இல்லப்பா நானே இந்த கொஸ்டின்ல இருக்க போறது இல்ல, நான் வந்து சிஎம் கேண்டிடேட் கிடையாது,
நான் அது மாதிரி கொஸ்டின்ல இருக்க போறல கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அந்த வகையை நேற்று பார்த்துருச்சுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து தன்னோட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆயத்த பணிகளை வேலையை பார்த்துருக்காரு. என்னென்ன மனுலாம் கொடுத்துருக்காராம். ஸோ அதெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கூடிய விரைவில் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தை அவரோட வழி பிறக்குமா, ஸோ அரசியலில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இந்த வரம் கிட்டுமா அப்படின்றதான் எல்லாமே யோசிச்சிருக்காங்க. தெரிஞ்ச கூட்டணி பிடிக்கும் எனக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் வந்து கொடுத்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து தமிழ் சினிமா அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால எனக்கு எந்திரன் பிடிக்கும். அவர் படம் எந்திரன் 1 வந்துச்சு, எந்திரன் 2.0 வந்துச்சு. எது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெண்டுமே வேற லெவல். விஎஃப்எக்ஸ் லெவல், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரி லெவலாக இருக்கட்டும், அல்லது ஆக்டிங் லெவலாக இருக்கட்டும், அதில் ஆக்ட் பண்ணவங்க விதம், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறீங்க எந்த படம் ஓடினாலும் அங்கே ஹீரோ நாங்கள் தான்ப்பா அப்படின்னு தலைவர் வந்து சும்மா அப்படி போட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக அடுத்து வரக்கூடிய படம் என்ன படம் சொல்லு பார்ப்போம். அண்ணாத்த அந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்க? லேடி எந்த லேடி? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் அவங்க அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. அவங்க அம்மா கூட பாரப்போய் நடிச்சிருக்காரு நம்ம தலைவர். ஆனால் இந்த படத்தை அவங்க ஜோடியாக நடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆசாப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஸ்டூடியோ மட்டும் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா கூட ஹீரோவா நடிச்சிருக்காங்க, பொண்ணு கூட நடிச்சிருக்காங்க, நான் எவ்வளவு அது கெத்து ஃபீல் தான். அதெல்லாம் தக்கலே தங்கதுரைக்கு டக் கொடுப்பாரு நம்ம தலைவர் அவர்கள். இது மாதிரி விஷயங்களை சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அமிதாப் பச்சன் சார் தெரியுமா, பாலிவுட்ல இப்ப நம்ம இங்க எப்படி ஒரு மாஸ் அப்படி அது ஈக்குவலான ஒரு பர்சன் தான் பாலிவுட்ல வந்து அமிதாப் பச்சன். அவரோட மருமகள் யாரு? அமிதாப் பச்சன் சார் வந்து நம்ம ரஜினி சார் வந்து சரி அப்புறம் யாருப்பா ஹீரோ? நான் தான் பண்ண போறேன் அப்படின்ற வந்து கபர்தார் கபர்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுறேன். கபர்தார்னா பாத்தீங்க எங்கே தெரியாது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி சொல்லுறேன். ஏன்னா என்ன வயசு ஆச்சு இந்த இது பண்றதுக்கு அப்படின்றப்ப வந்து மக்கள் ஆனா இன்னும் ஏத்துக்கிறாங்க. மக்கள் வந்துட்டு இன்னமும் வந்து தலைவர் ஹீரோவா நடிச்சா ஏத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 18 வயசு ஒரு மென்னா 18 வயசு ஒரு பையனா நடிக்க வச்சா கூட ஏத்துப்பாங்க மக்கள். இது கொஞ்சம் ஓரா போயிட்டு விஷயம் இன்னொன்று என்ன வயசு அப்படின்ற விஷயம் வந்து எப்பயுமே கணக்கு கிடையாது. மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி தெரியுமா உனக்கு? தெரியும். எந்த படத்துல இப்ப ரீசெண்டா நடிச்சு அப்படி எல்லாரும் மனசுலயுமே ஒரு ரீசென்ட் டேஸ்ல வந்து ஒரு நல்லவே ஒரு பேர் வாங்காரு தனி ஒருவன். என்ன பேரு? சித்தார்த் அபிமன்யு தெரியுமா? அவரோட அந்த படத்துல அப்பா ஒருத்தர் நடிச்சிருப்பா தெரியுமா? யாரு? தம்பி ரமையா. தம்பி ரமையா. அவங்க ரெண்டு பேரும் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு வயசு மட்டும் தான். ஒரு வயசு மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் பையன் மகன் ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா வயசு கூட யாருன்னு நினைக்கிறாரு அரவிந்த் சாமி தான் வயசு கூட அப்படியும். ஆனால் அவர் வந்து பையனாக எடுத்துக்கிறாரு, இவங்க வந்து அப்பா தான் எடுத்துக்கிறாங்க. எதுனால? மக்கள் ஏத்துக்கிறத பொறுத்து தான். ஸோ அதனால தலைவர் இன்னும் மக்கள் ஏத்துக்கணுன்றதை தாண்டி அவங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இருக்கிறதுனால தான்
டைரக்டர் வந்து அந்த இது ரீசன்ட்டா போன தர்பார்லயே சொன்னாருங்க அப்போ நான் இத்தனை நாள் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல நான் நிக்கிறேன் அதுக்கு என்னோட டேலண்ட் மட்டுமா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல விதத்துல பல மனிதர்கள் வந்து அது கான்ட்ரிபியூட் மறைமுகமாவோ இல்ல நேரவோ பண்ணுவாங்க. அது மாதிரி என்னோட இந்த ஒரு குரோத்துக்கும் சரி, நான் இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து நான் மட்டும் காரணம் அப்படின்னு சொன்னா வந்து அவனே கொச்சுக்குவான் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தது. இந்த தன்னடக்கத்துக்கு மட்டுமே அவர் வந்து ரொம்பவே பேர் போனவர். அந்த லான்ச்லயே பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் சொல்லி பார்ப்போம், நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் அட்வான்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றப்ப 2000 ரூபா. அப்ப வந்து 2000 ரூபான்றது பெரிய விஷயம், ஓகேவா? 2000 ரூபா அப்படின்னு இருக்காங்க. சரி, நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டெஸ்ட் மேக்கப் வந்து போட வந்திருக்காங்க. இல்ல, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு தலைவர் அப்படியே பாயிண்டா புரிஞ்சிருக்காரு. நீங்க போட்டு வாங்க, நீங்க வந்தவன நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. சரின்ட்டு வந்து கிளம்பி வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் நீங்க நடிச்சு முடிச்சு போங்க, அப்புறம் நான் கொடுக்குறேன். இல்ல சார், இதெல்லாம் இது பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி இவரு நீ சொன்ன வார்த்தைக்கு தான் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து திருப்பி அந்த ஃபைனான்சியல் அது திருப்பி ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த காரில் வந்து இருப்பான். வந்து அண்ணே காசுக்குள்ள தான் நடிக்க மாட்டேங்குது, கிளம்புறா கிளம்புறா அப்படின்ட்டு வெளில போக சொல்லியிருக்காருங்க. தலைவரை பார்த்து நீ தலைவர் அங்க இருந்து தன்னோட வீடு குடம்பாக்கம் அங்க வரை நடந்தே, ஓகேவா, அப்படி போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா நிச்சயம் இந்த 16 வயதுல இந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸா, அந்த கேரக்டர் பரட்டா அப்படின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப ஹைலைட்டா பேசப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அந்த ஃபேமஸா டைலாக் தான் இது எப்படி இருக்கு, ஓகேவா? இவர் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காரு, எப்படி இதுல இந்த ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ மக்கள்லாம் ஒரு சில பேர் பார்த்துட்டு இது எப்படி இருக்கு, அவங்க டைலாக் சொல்லிருக்காங்க. இவர் என்ன சார் தன்னை பார்த்து இது எப்படி இருக்கு, கலாய்க்கிறாங்களோ சர்க்காஸ்டிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மண்டபம் ஆயிடுச்சு. மண்டபில் ஏன்னா சும்மா விடுவாரா தலைவர், அதே இடத்துல அதே ஸ்டூடியோவில் அதே ஃப்ளோரில் என்ன பண்ணார்னா, ஒரு ஃபாரின் ஒரு லக்ஸரி சனக்காரை தூக்கிட்டு வந்து ஐ மீன் அடுத்த ஒரு சம்பாதிச்சு அதுக்கு ஃபாரின் டிரைவரை போட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் தான் தைக்கிறது, ஒரு ப்ரொஃபஷனலாக டெய்லர்ட்டை கொடுத்து. ஸோ அது மாதிரி கெத்தா அதே இடத்துல ஒரு மாஸ்க் காமிச்சிருக்கார் நம்ம தலைவர். ஸோ அவமானப்படுறது யாருக்குமே பிடிச்சி கிடையாது. பட் அந்த அவமானத்தை மண்டையில் ஏற்றிக்கோங்க, அதை எப்படி உங்கள் சக்ஸஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றது நம்ம தலைவர் பல முறை சொல்லியிருக்காரு. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து எல்லாருமே ஆரம்பத்தில் அடிப்படையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் யாரை வந்து கேள்வி கேட்டாலோ இன்டர்வியூ பண்ணாலோ அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராமினெண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் தி எண்டில் வந்துட்டு சக்ஸஸை வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தலைவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஹார்ட் ஒர்க்கை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. போட 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 இந்த யூனிவர்ஸ் தளபதி விஜய் அவர்கள் வந்து முன்னாடி யார் இன்ஸ்பிரேஷன் எடுத்தார் தெரியுமா? தளபதி விஜய் அவங்க அப்பா வந்து டைரக்டர். சோ அவர்கிட்ட வந்து வந்து சொல்லிக்கிறேன், அப்ப நான் நடிக்கலாம் இருக்கேன் அப்படின்ட்டு. என்னடா அத்தனால அது மாதிரி ரொம்ப சைலண்டான டைப் போல நம்ம தளபதி விஜய் இப்ப இருக்க மாதிரிதான் அப்பயே இருந்திருக்காரு.
இவன் நடிக்க போறானா என்ன பண்ண போறான் எங்க நடிச்சு காமியா அப்படின்னு சொன்னோன்னா அருணாச்சலம் படம் தெரியுமா? ஆமா. அந்த படத்துல இருந்து ஒரு வசனம் பேசிருக்காருங்க. அதே அந்த இது இருக்கு தெரியுமா, இது துண்டு இருக்குல்ல, துண்டு எடுத்து அப்படியே மாற்றி அப்படி கேட்டுட்டு அந்த டைலாக் அப்படியே பேசி காமிச்சிருக்காரு. அங்க ஆரம்பிச்சு அப்படி கேரியர் இப்ப எங்க வந்திருக்கிறாப்ல. இப்ப வந்து அவர் வந்து நம்ம தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்றக்கூடிய ஒரு நபர். நம்ம தமிழ் சினிமா கோலிவுட் இண்டஸ்ட்ரிய அந்த ரீச்சை தாண்டி கொடுக்கக்கூடிய ஒரு இட்டான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு, தளபதி. அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு எதனால, நம்ம தலைவர்னால. சோ இப்ப ரீசெண்டா இந்த நேரத்தை தளபதி பத்தி இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லணும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப வந்து சன் பிக்சர்ஸ்ல வந்து அவர் ஒரு படம் நடிக்க போறாரு 66 தளபதி 66ல. அந்த படத்துக்கான இப்ப அவர் பாத்தீங்கன்னா அவரோட எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சா ஆடி போய் வசந்து போயிருவேன். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 120 கோடிக்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 120 கோடி அவர் போயிட்டாரு. இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் இருக்கா தெரியுமா, அவரோட பிரைஸ் டேக் வந்து போன இதுல வந்து இந்த இதுல கமிட்டா இருந்தாங்க, அண்ணாத்த படமும் சன் பிக்சர்ஸ் தான். சோ அது என்ன பிரைஸ்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. கேக்குறப்ப வந்து இதை விட கொஞ்சம் அது காசு கம்மி. அவர் சொல்றாரா, நம்ம தளபதி எனக்கு வந்து அவரை விட 2 லட்சம் கம்மியா கொடுங்க. அவரை நீங்க அதிகமான கொடுக்க வேணாங்க, அவரை விட 2 லட்சம் கம்மியாவே கொடுங்க. அந்த மனசு வேணும் இல்லைங்க. ஏன்னா அவரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி வந்தோம், நம்ம வந்து அவரை மேல அதிகமா காசு வாங்குறது சரியா இருக்காது, அதே இடத்துல இருந்துகிட்டு வாங்குறது கரெக்டா இருக்காது. அது ஒரே நேரத்துல வாங்க போறோம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னா அது வேற மாதிரி சினாரியோ போகும். உடனே வாங்குறப்ப நல்லா இருக்காது அப்படின்றது தன்னோட பிரைஸ் டாக வேணுக்குனே குடிச்சிருக்காரு தளபதி அவர்கள். ஸோ இது மாதிரியான எதிர்ப்பு யாரை பார்த்து அப்படி தோணும், இது மாதிரியான தன்னலம் மற்றும் ஒரு மனிதர் நம்ம யாரு, நம்ம தலைவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். சோ அவரோட பர்த்டே பாத்தீங்கன்னா 70வது பிறந்தநாள் தானே இன்னைக்கு. ஆமா 70வது பிறந்தநாள். 70லயும் பாக்க ரொம்ப யங்கா தான் இருக்கிறாரு. எஸ், அவரை பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அதுலயுமே அவரே கலாய்ச்சி விட்டாருங்க. நான் சிம்பிளாப்பா, நான் போட்டிருக்க சட்டை சப்பாரி தான், நீங்க சாதாரணமா போட்டிருக்கேன் வயல, இதுவே பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் வருது. அப்புறம் நான் போட்டுக்க ரோல்ஸ் ஐ மீன் இந்த ராய்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுவே வந்து கண்டிப்பாக ஒரு 50,000 to 25,000 போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் போகிற கார் பார்த்தீங்கன்னா ஃபாரி லக்ஸரிஸான கார் தான்ப்பா போகிறேன். இது போக வந்து சாப்பிட்றது இல்லாமல் பைசர் உள்ள சாப்பிட்றேன். என்னை பார்த்து இவ்வளோ வந்து சிக்கனமாக இருக்கீங்களே, ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படியே எப்படி 31ஆம் தேதி எப்படி டிசம்பர் 31ஆம் தேதி இல்லை ஜனவரி 1ஆம் தேதி அப்படியே குதிக்க போறாரு. எதிர்ல குதிக்க போறாரு நபர்கள் யாரும் நம்ம ரஜினி கமல் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு வந்து ஓட்டு வங்கி வந்து அதிகமா வருவோம் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னு ரஜினி அவர்களுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்கும். ஏன்பா நம்ம கமல் இவரோட நல்லா அடிப்பாரு, நல்ல கலரு, நல்ல இது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து இவருக்கு வந்து இவர் ஒரு படம் நடிச்சார் அப்படின்னா வந்து நம்ம தலைவர் அவர்கள் வந்து லேடிஸும் பார்ப்பாங்க, ஜென்ஸும் பார்ப்பாங்க, குழந்தைகளும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இவர் நம்ம காதல் மனங்கிற ஒரு கான்செப்டில் வந்து அப்படியே எப்பயுமே ஃபீமேல் உரையிடா அதிகமாக டார்கெட் பண்ணதுனால வந்து ஓட்டு வங்கி வந்து கணிசமாக வந்து லேடிஸை மட்டும்தான் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஜென்ஸ்ட்டை வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்னால யாருக்கு லீடிங்காக ஓட்டு கிடைக்கும் அப்படின்னா அப்சல்யூட்லி யாருக்கு, நம்ம தலைவருக்கு தான், தலைவர் சூப்பர் ஸ்டார் அவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னுருக்காங்க. இப்போயுமே நம்ம மக்கள் நீதி மையம் அங்கே போயிட்டாங்க. பட் ஆனால் இவர் வந்து இப்போ யாருக்கும் கூட்டணி வைக்க போகிறாங்க. நம்ம தலைவர் எங்க போனாலும் ஒன்னே இவர் ஹீரோ ஆகலாம், இல்ல இன்னொருத்தவரை ஹீரோ ஆக விடாம தடுக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு நம்ம தலைவர்களுக்கு தான். சோ இந்த பர்த்டேல அவருக்கு மென்மேலும் சிறப்பு, மென்மேலும் நல்ல ஒரு ஆயுள் கூடட்டும் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு வயசு இல்லை. பட் ஆனா ஒரு வேண்டுதல், ஒரு விஷ் மட்டும் நாங்க இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அலோசிரி டிவி சார்பாக. சோ ஹாப்பி பர்த்டே ரஜினி சார், ஹாப்பி பர்த்டே தலைவா, ஃப்ரம் ஆல் தி ஃபேன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு யூனிவர்ஸ். இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோசிடி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோசிடி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.